நம்ம இந்தியர்கள் வேர்ல்டு முழுக்க டாப் மோஸ்ட் கம்பெனிஸோட சிஇஓவா இருக்காங்க. நம்ம சுந்தர் பிச்சை கூகுள், சத்யா நடல்லா மைக்ரோசாப்ட், அரவிந்த் கிருஷ்ணா ஐபிஎம்னு லிஸ்ட் ரொம்ப பெருசுங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ஆனாங்க. இப்போ அதையும் தூக்கி சாப்பிடற நியூஸா இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனாக் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. எந்த இந்தியன்ஸ நாயை விட கீழே நடத்தினாங்களோ அதே இந்தியனை தான் இப்போ அவங்கள வழி நடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ரஸ்க்கும் ரிஷிக்கும் நடந்த போட்டியில லிஸ்ட் ரஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச குசியில அங்க இருந்த இன்கம் டாக்ஸ் ரேட்டை டப்புன்னு பெரிய அளவுக்கு கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதாங்க நடந்துச்சு. வடிவேலு விளையாட தெரியாம சீட்டு விளையாண்டு கார்டை போட்டு காசு எல்லாம் போகுமே. அதே மாதிரி பிரிட்டனோட பொருளாதாரம் மரண அடி வாங்கிருச்சு. எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம கிங் சார்லஸ் லிஸ்ட கூப்பிட்டு, அம்மா தாய நீ இது வரைக்கும் நீ புரிஞ்சது பூராமே தேவையில்லாத அணிதான், தயவு செஞ்சு போகாமனு விரட்டி விட்டாரு. அதுக்கு முன்னாடியே பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த நம்ம ரிஷி சுனாக் இப்போ சக போட்டியாளரான பென்னி மோர்டன்ட் வாபஸ் வந்ததுனால ஒருமனதா பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. டேய் பெரியப்பா, உனக்கு வச்சிருக்கேன்டா பெரிய ஆப்பாங்கிற அளவுக்கு தான் இப்ப பிரிட்டிஷோட பொருளாதார நிலைமை இருக்கு. பொறுத்திருந்து பாப்போம்.